விழுப்புரம் அருகே அரசு மருத்துவமனையில் நேற்று 4 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் இன்று காலை 3 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவுக்கு விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பெண்கள் பிரசவத்திற்காக வருகின்றனர். நேற்று அதிகாலை அடுத்தடுத்து 4 பச்சிளம் குழந்தைகள் அங்கு இறந்ததால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் 4 குழந்தைகளின் உடல்களும் அவரவர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லாததும் மருத்துவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிக்காததுமே குழந்தைகள் இறப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து 10 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டது. குறைவான எடை, மூச்சுத் திணறல் ஆகியவையே குழந்தை இறப்புக்கு காரணம் என மருத்துவ குழுவினர் விளக்கம் அளித்துள்ளனர். எடை குறைவாக இருந்ததுனால அந்த அவங்களோட ஆர்கன் உறுப்புகளின் வந்து முதிர்ச்சி சரிவராக உள்ளேயே வளர்ச்சி அடையாதனால அந்த குழந்தைகள் வந்து தவற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பட்டு நிறைய அந்த குழந்தைகள் சில மூச்சு திணறலோடு வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு மூச்சு நல்லா வரணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எல்லா பாகத்துக்கும் முக்கியமாக மூளைக்கு போகுது. ஸோ மூளைக்கு ஆக்சிஜன் குறைவாயிடுச்சுன்னா அப்போது நம்ம சுவாச மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாகத்தில் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் நம்ம அதுக்கப்புறம் வென்டிலேஷனுங்கிற எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட சில டைம் வந்து அந்த பிரெயின் ஸ்டெம் வந்து ரெக்கவர் ஆகலைன்னா நம்மளோட முயற்சி வந்து பயனளிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லா குழந்தையும் அப்படி ஆகணும் இல்லை, எல்லா குழந்தையும் இப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட ஒரு 5-10% வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த 2 குழந்தைங்க அந்த மாதிரி இறந்துருக்காங்க. இதனிடையே இன்று காலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூரை அடுத்த கடம்பூரைச் சேர்ந்த பரத் என்பவரது ஆண் குழந்தை ஸ்ரீகாந்த் என்பவரது மனைவிக்கு பிறந்து 17 நாட்களே ஆன ஆண் குழந்தை மற்றும் கடலூர் மாவட்டம் பவளங்குடியைச் சேர்ந்த சிவசக்தியின் முருகன் மனைவிக்கு பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை உட்பட 3 குழந்தைகள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. குறைவான எடை, மூச்சுத் திணறலே குழந்தைகள் இறப்புக்கு காரணமாக மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்.